guys, welcome back guys. நான் தான் அஸ்லாம்பா குயின். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கனினால இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு gift சென்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுக்குள்ள என்ன இருக்கு அதெல்லாம் எதுமே நமக்கு தெரியல. ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு நம்ம இப்ப திறப்பில நடக்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணாம பாத்துட்டீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பாருங்க guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம like பண்ணிடுங்க. சோ நம்ம ஒரு சிசர் எடுத்து இத முதல்ல கட் பண்ணிடுவோம். சோ இது வேற ஒரு தகையில ஃபோனையும் பிடிச்சிட்டு ஒரு தகையில கட் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. கையில அவுட் கிழிச்சு பாரு, பட் கட் பண்ண முடியல. சரி நம்ம வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு கட் பண்ணாதான் கட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு கையில ஃபோனையும் பிடிச்சிட்டு இந்த கவரையும் கட் பண்ணுறது மிக கடுமையாக தான் இருக்கிறது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இதை வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு நம்ம இதை கட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அந்த வெள்ளை கலர் கவருக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த டப்பா இருக்குது. அநேகமாக வந்து இந்த பபிள்ஸுக்கு வந்து ஒரே சண்டை நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் என் தங்கச்சிக்கும் வரையிலே நம்ம டப்பா கொஞ்சம் டேமேஜ் ஆகி வந்திருக்கு. டெலிவர் பண்ண வந்தவன் அங்கே இங்கே போட்டு உடச்சி எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல். ஸோ டப்பா வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரோனோ ஈவெண்ட்காக கோனோ கேரக்டருக்கான மர்ச்சன்டைஸ் தான் இது. ஸோ இந்த மர்ச்சன்டைஸ் வந்து எனக்கு மட்டும் இல்லை கைஸ், உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ அது எப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபுல்லாக. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஓப்பன் திறப்பு விழா நடந்தாச்சு. ஸோ உள்ளே நிறையா கொடுத்துருக்காங்க, என்னென்னு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்பு கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது கேப்பு. நான் கேப்பே போட மாட்டேன், பட் கேப்பு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் வச்சுப்போம், தம்பிக்கு கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது என்னன்னு தெரில, ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு பேண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ராக் பேண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் ஆஃப்கோர்ஸ், அதே பிங்க் அண்ட் ப்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்துட்டு நம்ம சரி விடுங்க, க்ரோனோ தீம்காக பிங்க் அண்ட் ப்ளூ கொடுத்துருப்பாங்களா இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம புது பேண்ட்டு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ன்ற லோகோ போட்டிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது, பார்க்கவே ஜாலி அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னது, எனக்கு தெரிஞ்சு இது என்னவா இருக்கும், ஸ்வெட் ஷர்ட் கொடுத்துருக்காங்க. அப்பா அழிகிற குளிருக்கு நல்ல ஒரு ஸ்வெட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வெட் ஷர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜாலி ஜாலி. ஆனால் என்ன, எல்லா மர்ச்சன்டைஸ்லேயும் நமக்கு கை மட்டும்தான் நீளமாக இருக்குது. என் கையை விட அது ரொம்ப பெருசாக இருக்குது குமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இது பார்க்கவே. ஸோ செமையாக இருக்குது பார்க்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர்னு முன்னாடியே ஏதோ எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிஷர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் டிஷர்ட் தான் அது. ஸோ இந்த டிஷர்ட்டை நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் கரு அப்படின்னு சொல்லிடலாம். எஸ், நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இந்த டிஷர்ட்டையும். ஸோ பார்க்கவே செமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ பின்னாடி வந்துட்டு எஃப்ன்ற லோகோ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி ஃப்ரீ ஃபயர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் ஷார்ட்ஸ் தான் இது. ஓப்பன் பண்ணிடுவோம் ஃபுல்லாக. இது வந்து ஷார்ட்ஸ் தான். இதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர்னு எழுதியிருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர்னு போட்டிருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. பட் இந்த சைஸை பார்த்தா எனக்கு கொஞ்சம் என் காலை விட பெருசாக இருக்குன்னு தான் தோணுது. ஸோ பார்ப்போம். எஸ், இது வந்து ஃப்ரீ ஃபயர்னு போட்டிருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி நான் ஒரு ஷூ பைத்தியம், எனக்கு ஷூஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு இந்த ஷூஸ் கலெக்ஷனில் இது ஒரு கலெக்ஷனாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஷூ. வந்துட்டு செமையாக இருக்குது பார்க்க, செம கெத்தாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து என் காலை விட பெருசாக இருக்கும்னு நான் ரொம்ப நிச்சயமாக நம்புகிறேன். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக வந்துட்டு இது என் காலை விட பெருசாக தான் இருக்க போகுது. இதை நம்ம ஓப்பன் பண்ணி போட்டு பார்க்குறோம். நம்ம காலை விட அது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை லூஸ் பண்ணிப்போம். ரொம்ப டைட் ஆகுது குமார். இதை எனக்கு லூஸ்லாம் வரச்சு இல்லையே, லூஸுன்ற மாதிரி லேஸெல்லாம் வந்து கழட்டி போட்டேன்னா டயர்ட் ஆகிடுவேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு அப்படியே வந்து போட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் போட்டு. ஸோ எங்கே முதல்ல உட்காந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து இதெல்லாம் போட்டு பார்ப்போம். ஸோ இப்படி தான் இது. ஸோ செமையாக இருக்குது, பட் என் காலில் விட பெருசாக இருக்குது குமார். இன்னொரு குட்டி குழந்தையோட கால் உள்ளே விடுற அளவுக்கு அது பெருசாக இருக்குது. ஸோ இந்த மர்ச்சண்டைஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபிஷியல் பேஜில் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. இந்த மர்ச்சண்டைஸ் வந்து நீங்கள் எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க அக்கா ஃபிஷ் டேங்க் விலாக் போடுங்க, அந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு உசுறு போயிடும்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் டைம் ஆகும் அந்த வீடியோவை எடிட் பண்ணால், அவ்வளோ நீளமாக இருக்குது. ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலி அது இப்படி தான் இருக்குது பார்க்க. ஸோ நிறையா ஃபிஷ்ஷெல்லாம் உள்ளே போய் தூங்குது, தூக்கம் வந்துடுச்சு போல், அதுக்கு அதனால் தூங்கிட்டு இருக்கு. முன்னாடி வந்துட்டு இவ்வளோ மட்டும்தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த விலாக் நான் இந்த வீக்காவது நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை, டேக் கேர்.